தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தேசிய பெண்கள் பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் சக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நகரில் உள்ள தேசிய பெண்கள் பாடசாலை ஒன்றில் இடமாற்றம் பெற்று வந்த ஆசிரியர் சங்க தலைவராக கடமையேற்க அனுமதிக்க வேண்டாம் என பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் தடுத்துள்ளனர். இடமாற்றம் பெற்ற புது ஆசிரியர் மீது 40க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பதால் தான் பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் குறித்த ஆசிரியரை தடுத்துள்ளனர். இதனையடுத்து அபிவிருத்தி குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்த போது குழப்பம் இடம்பெற்றதால் குறித்த ஆசிரியர் பாடசாலையை விட்டு வெளியேறி போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். ஆசிரியர் சங்க தலைவர் அவரை தடுத்த ஆசிரியர் மீது தாக்குதலை மேற்கொண்டதால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆசிரியரை தாக்கி சக ஆசிரியரை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் அவரை கைது செய்துள்ளதாகவும் சந்தேகநபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தற்போது அதிகளவு பேசுபொருளாகியுள்ள ஒரு விடயம்தான் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடூரமான கொலை சம்பவங்கள். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவெனில், ஆங்காங்கே இறங்கேறும் இந்த கொலை சம்பவங்கள் அவ்வப்போது மட்டும் ஊடகங்களால் பெரிதும் பேசப்படுவதும் மக்கள் பதற்றமடைவதும் அதுக்கு உடனடியாக தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி போராட்டங்களை முன்னெடுப்பதும் போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுப்பதும் ஆகும் பொதுவான கருத்தொன்று மத்தியில் உள்ளது. அதுதான் இதுவும் கடந்து போகும் என்பது போல இலங்கையில் அண்மைக்காலமாக பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த கொடூரமான கொலை சம்பவங்களும் கடந்து போகும் என்பதை போல ஆகிவிட்டது. ஆகவே இதற்கான நடவடிக்கைகளை முன்னின்று செயற்படுத்த வேண்டும் என்று அச்செய்தியில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இவ்வாறு விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி வெசாக் வளையங்களுக்கு வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு பல இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவுக்கு பணிப்பெண்ணாக சென்ற இலங்கை ஜுவதி ஒருவர் பல்வேறு துன்புறுத்தல்களின் பின்னர் நேற்று நாடு திரும்பியுள்ளார். மகியங்கனை தம்பனை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய சுவர்ணா மல்காந்தி என்ற ஜுவதியை பல்வேறு கொடுமைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் நேற்று நாடு திரும்பிய சுவர்ணா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். நான் அதிகாலையில் எழுந்து இரவு வரை வேலை செய்வேன். அந்த வீட்டு பெண் மிகவும் கண்டிப்பானவர். அவர் எப்போதும் விரிவாக வேலை செய்ய வேண்டுமென என்னிடம் கூறுவார். அந்த மேடம் என்னை அடிக்கடி அடிப்பார். எப்போதும் உதைப்பார். என் தலைமுடியை பிடித்து இழுத்து தரையில் தள்ளிவிடுவார். கடந்த நோன்பு பெருநாள் தினத்திலும் மேலும் இரண்டு வீடுகளில் நான் வேலை பார்க்க நேர்ந்தது. இதற்கிடையில் நான் மேடத்தின் அம்மா வீட்டில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்போது அவரது சகோதரர் எனக்கு பல்வேறு துன்புறுத்தல்களை செய்தார். 5 முறை நான் சுயநினைவை இழந்தேன். அந்த சந்திப்புகளில் அவரிடமிருந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்டாரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 6 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த 2 பெண்கள் மன்னாரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 23 மற்றும் 42 வயதுடைய யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரும் போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். ₹5000 மதிப்புள்ள 250 போலி நாணயத்தாள்களுடன் ₹500 மதிப்புள்ள 27 போலி நாணயத்தாள்களுடனும் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வேட்பாளரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி களமிறக்கும். அந்த வேட்பாளர் பசில் ராஜபக்சவாக கூட இருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே 4 வாதங்களும் உள்ளன. எனவே உரிய நேரத்தில் வெற்றி வேட்பாளரை எமது கட்சி பெயரிட்டு அறிவிக்கும். அந்த வேட்பாளர் பசில் ராஜபக்சவாக கூட இருக்கலாம். நாட்டின் தேவை கருதியே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எமது கட்சி முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த வருடம் வெசாக் பண்டிகைக்காக சுமார் 7000 டன்சல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளை பதிவு செய்யப்படாத டன்சல்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படவுள்ளது. மேலும் அந்த நடவடிக்கைகளுக்காக சுமார் 3000 பிஎச்ஐக்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. திருவோணமலையில் கடற்படையினர் மேற்கொண்ட சுட்டி வளைப்பின் போது சட்டவிரோத மீன்பிடிப்பில் ஈடுபட்ட 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த மீனவர்களின் 5 டிங்கி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 18 முதல் 57 வயதுக்கு இடைப்பட்ட துறைமுகம் கென்னியா மூதூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பிராந்திய கடத்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. போலீஸ் பஸ் ஒன்றின் சாரதியொருவர் 11 லிட்டர் டீசலை பஸ்ஸிலிருந்து எடுத்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். உத்தியோகபூர்வ பணிகளுக்காக போலீஸ் குழுவொன்றை ஒளிவு பகுதிக்கு அழைத்துச் சென்றபோது அதன் சாரதியான கான்ஸ்டபிள் மொரகல்ல சுற்றுலா போலீஸ் நிலையத்துக்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் இடத்தில் பஸ்ஸை நிறுத்தி டீசலை எடுத்து விற்பனை செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அரசாங்க சொத்துக்களை அபகரி குற்றச்சாட்டின் கீழ் கைதான சந்தேகத்துக்குரிய போலீஸ் கான்ஸ்டபிள் காவல்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். பாடசாலை மாணவனின் தொலைபேசியினை அதிபர் பறித்தமையினால் மாணவன் தவறாட முடிவெடுத்து நஞ்சருந்தி தற்கொலை செய்ய முயன்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பவனியா பூவரசங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் பற்றி தெரிய வருவதாவது, பவுனியா பூவரசங்குளம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இல்ல விளையாட்டுப் போட்டிக்கான இல்ல அலங்கார செயற்பாட்டினை குறித்த மாணவன் சக மாணவர்களுடன் இணைந்து மேற்கொண்டதாகவும், அதற்கான ஓவியம் வரைவதற்காக அன்றைய தினம் இரவு பாடசாலைக்கு தொலைபேசியினை கொண்டு சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு தொலைபேசியினை பாடசாலையினுள் குறித்த மாணவன் பாவிப்பதைக் கண்ட அதிபர் தொலைபேசியினை பறித்ததுடன் மாணவனின் தந்தையை தன்னை சந்திக்க வேண்டும் என கூறியதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் மாணவனின் தாய் அதிபரிடம் தொலைபேசியில் விடயத்தை கேட்டதுடன் தொலைபேசியை வழங்குமாறும் கூறியுள்ளார். எனினும் அதிபர் தொலைபேசியினை வழங்காததுடன் தந்தையை கட்டாயம் தன்னை சந்திக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வுறைப்பாட்டினை அடுத்து இரு பகுதியினரின் காவல்துறையினர் அழைத்து பேசி விசாரணை நடத்தியதாக மாணவனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையிலேயே அவமானத்தை தாங்க முடியாமல் குறித்த மாணவன் நஞ்சிருந்தி தற்கொலைக்கு முயன்றதாகவும் மாணவனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மாணவனின் பெற்றோரால் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் பவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிமனையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.